அடே யாரா அந்த ஸ்கூல் பையன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் அம்மக்களே, என்னடா இது கோலம் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்குது, ஏன்னா நான் ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் ஸ்கூல் படித்து முடிச்சு, எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பஸ்ஸில் போகணும்னா ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே ரைட்டு, எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் பஸ்ஸில் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நேராக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரோட்டில் ஸ்கூல் பஸ்ஸில் ஏறலான்னு பார்த்தா, தம்பி டேய் எறும்பு மடுவாலும் எழுந்திருக்க ஸ்கூல் பஸ் வரையா போடா அப்படின்ட்டு தள்ளி விட்டான் டிரைவரு. ஓகே ரைட்டு அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஃபீலிங் பண்ணிகிட்டு இருக்கல, திடீர்னு மாலத்துலேருந்து ஒரு கோமாளிக்கால் குதிச்சான். அடே யாரா அவன் கோமாளிக்கானு அப்படின்ட்டு அந்த கோமாளிக்கானுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, தம்பி உனக்கு என்ன ப்ராப்ளமோ சொல்லி நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அந்த கோமாளிக்கானு. ஏய் ஆல்ரெடி எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, ஏன்டா நீ வேற உயிரம் வாங்குற அப்படின்னு கேட்டது, தம்பி சொல்லித்தோட நான் சொல்லி பண்ணி தரேன் உனக்கு அப்படின்னா. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் போகணும்னு ஆசை அப்படின்னேன். அப்படியாரா, இந்த ஜிபூம்பா பென்சில் வச்சு நீ என்ன வரையிறியோ அது வந்துடும், அதை வச்சு நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கோமாளிக்கானு என் கையில் ஒரு ஜிபூம்பா பென்சில் கொடுத்துட்டு எங்கேயோ போயிட்டார் தலைவர். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிபூம்பா பென்சில், ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பயப்படல எங்கே ஓடி போயிட்டான். சரி ஓகே ரைட் நம்மளுக்கு கிடச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜிபூம்பா பென்சிலை வச்சு இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரையலாம், ஆ ஓகே ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணுற சாம்பிளுக்கோசரம் டெடி பியர் அப்படின்னு வரைஞ்சேன். ஆ ஆஹா டெடி பியர் வந்துருச்சு எப்பட்றா அப்படின்னு கேட்டால் எனக்கே தெரியல. சரி ஓகே ரைட்டு, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது கிடக்குது எனக்கு எதாவது பிடிக்காது, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை வரைவோம், ஸ்கூல் பஸ் அப்படின்னு சொல்லி வரைவோம், நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஸ்கூல் பஸ் அப்படின்னு வரைஞ்சு விட்டா மக்களே, ஆஹா என்ன அது ஆடப்பாவி ஸ்கூல் பஸ் மினி ஸ்கூல் பஸ்ஸே நம்ம கையில் வந்து இறங்கியிருக்கு மக்களே. ஓகே ரைட்டு மக்களே, ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கூல் பஸ்ஸை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு விளாட போகிறோம். ஸோ இந்த ஸ்கூல் பஸ் நீங்கள் உண்மையாக உங்கள் ஸ்கூல் பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குமோ அத்தனையுமே இதுக்குள்ளே இருக்கும் மக்களே. எப்படிறா இருந்தாலும் கேட்பீங்க சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இது அமேசான்லேயே விற்குது, லிங்க் கீழே கொடுத்துக்குறேன் வேணால் போய் வாங்கிக்கோங்க. சரி இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போட்டிருந்தேன் பாக்ஸ்க்குள்ளேயே, சரி அதெல்லாம் கிடக்கட்டும். இப்போ நம்ம இந்த ஸ்கூல் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பொட்டி ஒன்று கொடுத்துருக்கான், இதுக்குள்ள என்ன இருக்குன்றதை பட்டு, அடுத்தது அந்த ரிமோட்டு, ஸ்கூல் பஸ்ஸில் உள்ள என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஸ்கூல் பஸ்ஸில் நம்ம ஏறி ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த பஸ்ஸுக்குள்ளேயே எப்படிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தனே ஒரு பேட்டரியும் அதுக்கு சார்ஜரும் கொடுத்துருந்தான், அடுத்தது இந்த ஸ்கூல் பஸ்ஸை நான் எடுத்து கழட்டி காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கூல் பஸ் இப்படி தான் இருக்குது, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்கூல் பஸ் அதாவது நம்ம ஊர் ஸ்கூல் பஸ் கிடையாது மக்களே, சாரி ஃபஸ்ட்டுன்னு சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி ஸ்கூல் பஸ் வந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. பட் இது ஆக்சுவலாக ஃபாரினில் இந்த மாதிரி தான் ஸ்கூல் பஸ்ஸுக்கும், நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஸ்கூல் பஸ்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ஸ்கூல் பஸ்ஸில் போகிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து ஃபார்வேர்டு பேக்வேர்டு தான் கொடுத்துருக்கேன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பஸ்ஸில் பேட்டரி போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸில் கொஞ்சம் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இன்ஜின் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, அடுத்தது டோரையும் நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது பின்னாடி ஒரு டோர் கொடுத்து வச்சுக்கிறாங்க, இது எதுக்குன்னா எமர்ஜென்சி டோர். உங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் எமர்ஜென்சி டோர், எமர்ஜென்சி ஐயோ அதோட நுழைய முடியுது, அது வந்து இருக்கும், அது நீங்கள் வந்து ஃபயர் ஏதாச்சும் வச்சுன்னா அப்படியே அந்த வழியாக குச்சி அந்தாண்ட ஓடி போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸை ஓட போகிறோம், அது நம்ம ஸ்கூல் பையன் மாதிரியே ரெடியாக போகிற மக்களே. இது நான் படித்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸு, ரொம்ப வருஷம் ஆச்சு மக்கள், இதெல்லாம் போட்டு பாருங்கள் தொப்ப வர தெரியுது, ஏன்னா அவ்வளோ டைட்டாக இருக்குது, கொஞ்சம் குண்டு வெயிட் போட்டேன்னு நினைக்கிறேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு நேராக ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஸ்கூல் பஸ் எப்படி ஓடுது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் இதுக்குள்ளே உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஆ யாராவது பூலாம் கொடுக்காது போதே, சரி நம்ம போன தான். இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணவொடனே ஒரு சத்தம் கேட்குது மக்களே, அதே சத்தம் ஸ்கூல் பஸ் சத்தம் அப்படியே கேட்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ள லைட்டு டிஸ்கோ லைட்லாம் பார்த்தீங்கன்னா எரியுது, ஆஹா சூப்பராகவே இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட் எரியுது, சைலன்சர்லாம் இருக்குது, என்னன்னே தெரில. ஓகே ரைட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம ஓட்ட தான் போகிறோம். இது ஆக்சுவலாக சிம்பிள் தான் மக்களே, முன்னாடி போவோம் பின்னாடி வரும், இந்தாண்ட போவோம் அந்தாண்ட போவோம், பட் போகிறக்குள்ளே லைட்டு வேறு எரியுது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் லைட்லாம் எரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போனால் இந்த பக்கம் லைட் எரியுது, அப்படி போனால் அந்த பக்கம் லைட் எரியுது, ரிபேஸ் லைட்டு, ரிபேஸ் எடுக்குள்ளே அந்த கீர் மாத்திர சத்தம் கூட கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் டீட்டெயிலிங்காக நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் பாருங்கள் பேக் லைட் கூட எரியுது, யாராலாம் வரல. சரி இப்போ வாங்க நம்ம ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, ஓடி போய் ஏறிட்டு ஜாலியாக அதில் ட்ராவல் பண்ணலாமா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேராக நம்ம ஸ்கூலுக்கு தான் போகிறோம், இதுதான் நம்ம வீடு. ஸோ இதில் நம்ம ஏறியாச்சு, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து ட்ராவல் பண்ணி நேராக ஸ்கூலுக்கு போகிறோம். இப்போ ஸ்கூல் பஸ் கொஞ்ச நேரத்தில் கிளம்பும் போது மக்களே, ஓகே ஒன் நம்பர் பஸ் இப்போ சொயின்னு கிளம்பிட்டு இருக்குது. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 ஸ்டாப் தாண்டி போயிட்டே இருக்கிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்துடும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடு போகுது. ஓகே மக்களே, ஸோ ஆல் ரைட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்தாச்சு. எங்கடா உங்கள் ஸ்கூலு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதா இங்கே தான் மக்களே ஸ்கூல் பஸ் ஸ்டாண்டு. இப்போ வாங்க நம்ம ஸ்கூலை உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி ஒரு ஓட்டு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக இத்தனை நீங்கள் நான் நினச்சிருக்க மாட்டீங்க, இது ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் தான் மக்களே. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சரி இருங்க நான் ஸ்கூல் சாரி இது ஆக்சுவலாக 5வது படிக்கிற ஸ்கூல் தான், அதனால் என்னையெல்லாம் சேர்த்தவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறாதீங்க. பாய்.